ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ளோர் சேனல். நாம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஸ் உடைய நியூ பிரைசிங் கால்குலேட்டர் பற்றி தான் பார்க்க போறோம், சரிங்களா? ஆல்ரெடி வந்துட்டு ஏடபிள்யூஸ்ல S3 கால்குலேட்டர் சொல்லுவாங்க. ஆல்ரெடி அதில் தான் நம்ம வந்து ஆல்ரெடி பிரைசிங்லாம் வந்து பார்த்துட்டு எஸ்டிமேஷன் எடுத்து கொடுக்கணும். அப்படின்னா இப்போ புதுசாக வந்து ஏடபிள்யூஸ்ல ஒரு பிரைசிங் கால்குலேட்டர் வந்து விட்டுருக்காங்க. ஏடபிள்யூஸ் பிரைசிங் கால்குலேட்டர்னே நீங்கள் கூகுளில் போட்டால் வரும், ஓகேங்களா? அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலான் இருக்கிறோம், சரிங்களா? ஓகே, வாங்க போகலாம். நார்மலாக இப்போ நீங்கள் AWS S3 கால்குலேட்டர்னே நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா calculator.s3.amazon.aws.com ஒன்று வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய AWS கால்குலேட்டர், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரீஜன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? என்ன ரீஜன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறணும், உங்களுடைய வாட் எவர் என்ன எந்த ரிசோர்ஸுடைய என்ன வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி எவ்வளோ இன்சன்ஸ் வேணும், என்ன டைப்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஏதாவது இந்த பக்கம் மாற்றணுங்களே. இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஆக்சுவலாக இப்போ D3 2X லார்ஜ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா $243 பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆகும் வந்துருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல அன்டிமாண்டு என்ன ரேட்டு, அதாவது 1 இயர் 3 இயரில் வந்துட்டு ஆல் அப்ரண்ட் ஃபுல் அப்ரண்ட் பார்சல் அப்ரண்ட்டு ஸ்டாண்டர்டு கன்வெர்ட்டபிள் சொல்லி ஆரே நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரைஸ் ரிடக்ஷன் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். எல்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து காப்பி பண்ணுவீங்க, ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். இல்லைன்னா அந்த லிங்க் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு லிங்க் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் CSV ஃபைலாக கூட செட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று எதுனா ஃப்ரீ டேர் விஷயஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. அதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ டேர் விஷயஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கன்ஜெக்ஷன் வந்துட்டு அது ஒரு $2 சம்திங், அதாவது ஃப்ரீ டேர் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி வர ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு அது வந்து உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து காட்டும். அது அது வந்து இங்கே டிக்கை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா காட்டாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓல்டு S3 கால்குலேட்டர், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ வந்து விட்டுருக்காங்க. AWS பிரைசிங் கால்குலேட்டர், அதாவது calculator.AWS அப்படின்னு விட்டுருக்காங்க, சரிங்களா? இது போனீங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறதுக்கே நியூ லுக்காக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, இதில் நம்ம எப்படி வந்து பிரைசிங் எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ கிரியேட் எஸ்டிமேட் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன சர்வீஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சர்வீசஸும் உங்களுக்கு வந்துட்டு AWS அத்தினா அரோரா சிமி இந்த மாதிரி E2 க்ளோட் வாட்ச் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு இதில் எது எடுக்கணுமோ, இப்போ நான் E2 இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் காலத்தில் இருக்குது, நான் இதில் போய்ட்டு கான்ஃபிகர் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே, இப்படி கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு எக்ஸ்பெண்ட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வரும், ஓகேங்களா? இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் எடுத்து ரீஜன் அங்கே மாதிரி தான் குயிக் எஸ்டிமேட் இருக்குது இல்லை அட்வான்ஸ் எஸ்டிமேட் இருக்குது. இப்போ நம்ம குயிக் எஸ்டிமேட்டே பார்க்கலாம். குயிக் எஸ்டிமேட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரீஜன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ரீஜன் வந்துட்டு ஓகே இருக்குது. ரீஜன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தனியாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பழைய கால்குலேட்டர் அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் வந்துட்டு வித் OS-ஓட மேலே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பில். அதே மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக சூஸ் பண்ண சொல்கிறாங்க, நான் லினக்ஸ் சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புதுசாக என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக அதில் இன்சன்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் வந்து விர்ச்சுவல் கோராக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கோர் வந்து CPU வந்து பார்த்தீங்கன்னா 4, மெமரி வந்து 16 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அவங்களே வந்துட்டு இங்கே எனக்கு சூஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும், இப்போ நான் போயிட்டு இதில் 8 கொடுக்குறேங்கிறீங்களே, உங்களுக்கு வந்துட்டு 8 இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னா 2X லார்ஜ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாறிடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் CPU மெமரி கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு இன்சன்ஸ் டைப் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்சன்ஸும் கொடுத்துக்கலாம். இங்கே போனீங்க அப்படின்னா வாட் எவர் இப்போ நான் M5 எடுக்கிறேன் அப்படின்னா M5 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இதாகும். M5.large அப்படின்னு கொடுத்தனா உங்களுக்கு அது ஷோ ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது டீட்டெயில் உங்களுக்கு வரும், எவ்வளோ ஆன் டிமாண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 1 இயர் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ, அவர் அவர்லி ப்ரைஸ், தென் அதோடைய டீட்டெயில் அதாவது மெமரி விர்ச்சுவல் கோர் எவ்வளோ, GPU இதில் கிடையாது, கிராஃபிக்ஸ், தென் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் up to 10 GB, தென் குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி, தென் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து நம்ம வந்துட்டு பில்லிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்துட்டு, சரிங்களா? இதில் வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வித் சேவிங் பிளான்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அதான் நம்ம சேவிங்ஸ் பிளானை பற்றி நம்ம ஆல்ரெடி தானே ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம். இதில் ஆர்ஐ மட்டும் தான் உங்களுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ப்ரைசிங் கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம், ஓகே, ப்ரைசிங் கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ECT இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளானும் கொடுத்துருக்காங்க. அது இன்சன்ஸ் சேவிங்ஸ் பிளான்லேருந்து இன்சன்ஸ் சேவிங்ஸ் பிளான் கம்ப்யூட் சேவிங்ஸ் பிளான்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் ஸ்டாண்டர்டு கன்வெர்டபிள் ஆரையும் கொடுத்துருக்காங்க, ஆன் டிமாண்ட் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். தென் ரிசர்வ் டேம் வந்து 1 இயர் 3 இயர் இருக்குது. சேவிங்ஸ் பிளான் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கிறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் கோராக நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதாவது எவ்வளோ விர்ச்சுவல் கோர் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மல்டிபிள் அதாவது
இசிடுக்கு பை பண்ணது நீங்க வந்து ஆர்டிஎஸ்க்கு அந்த மாதிரி மல்டிபிள் சர்வீஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இசிஎஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றது அது சேவிங்ஸ் பிளான். நம்ம டெடிக்கேட்டா அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணிக்கிறோம், அதை வந்து நான் கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க, அது பார்த்து தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க சரிங்களா. ஓகே, இந்த மாதிரியான பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் இயர் நான் வந்துட்டு இப்போ சேவிங்ஸ் பிளான் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர் எடுக்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய பிரைஸ் சேஞ்ச் ஆயிடும். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் வாலெட் எவ்வளோ ஒரு ஸ்டோரேஜ் நமக்கு வேணும், ஸ்டாண்டர்டா ப்ரொவிஷன் இந்த மாதிரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா தனியாக ஒரு காலம்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈசி டூக்குள்ள கீழே போனால் சின்ன சின்ன பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே அழகாக உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபைவ் டைப் ஆஃப் இது ஜென்ரல் ப்ரொவிஷன் த்ரூ புட் கோல்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரல் நம்ம வாட் அவர் என்ன வேணும் சூஸ் பண்ணிட்டு தென் ஸ்டோரேஜ் எவ்வளோ ஜிபி உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கால்குலேஷன் மேலே கொடுத்துருவாங்க, அதாவது இந்த இபிஎஸ் வாலிங் மட்டும் இந்த கால்குலேஷன் வந்து கொடுத்துருவாங்க ப்ரைஸ் என்னன்னு சொல்லி. ஓவரால் ப்ரைஸிங் கீழே போனீங்க அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பாருங்க. உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வாலிங் $3, ரிசர்வ் இன்சூரன்ஸ் நமக்கு வந்து $44, ஒன் இயர் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பிளான் மந்த்லி எடுத்தீங்கன்னா ஜீரோ நம்ம சூஸ் பண்ணல. ஆக்சுவலாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா $47 வந்து இருக்கு. இப்போ ஆட் டு எஸ்டிமேட் நான் கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தனியாக அது வந்து கீழே ஆட் ஆயிருக்கு உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. தென் ஆக்ஷன்ஸில் போயிட்டு க்ளோன் டெலிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஓகே, க்ளோன் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஓகே, க்ளோன்னா இன்னொரு காப்பி இன்னொன்று எடுத்து நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, எடிட் முடிஞ்சிச்சு. நம்ம ஒரே ஒரு வேணா இந்த லோன் க்ளோன் எடுத்து நீங்கள் இன்னும் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபைனலாக என்ன பண்ணுறோம், ஓகே எஸ்டிமேட் நீங்கள் வந்தோன்னு தெரிஞ்சுட்டு பாருங்க. மந்த்லி 12 மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க, 12 மாதத்துக்கு எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னு வந்துருச்சு. $570 நம்ம பே பண்ணுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $47. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ஒரு வியூ வந்து கொடுத்துறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க, பண்ணுவோம். இதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கேட்குறாங்க, ஓகே பண்ணுறேன். ஓகே, சிஎஸ்பி ஃபைல் இருக்கும். இதில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரீஜன், சர்வீஸ், அப்ரண்ட்டு, மந்த்லி எவ்வளோ காஸ்ட்டு, கான்ஃபிகேஷன், அதோட டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓரளவு அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட்வான்ஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் யூசேஜ் வந்து இல்லை டெய்லி ஸ்பார்க் டிராஃபிக் இல்லை வீக்லி ஸ்பார்க் டிராஃபிக் இல்லைன்னா மந்த்லி ஸ்பார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த மாதிரி ஒர்க்லோடவே அவங்க டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்குமா இல்லை டெய்லி இருக்குமா இல்லை வீக்லி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்பைக் ஆகுமா இல்லைனா மந்த்லி ஸ்பைக் ஆகி நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும் அட்வான்ஸ் போனீங்கன்னா. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயிலாக கொடுக்குறாங்க, அதாவது நார்மலாக சேவிங்ஸ் பிளான் அங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன காலமாக கொடுத்துருந்தாங்க. நம்ம அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதை பற்றியான அதை பற்றியான டீட்டெயில் கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கம்ப்யூட்டர், ஆல் ரிசர்வ்டு, ஸ்பாட்டு இந்த மாதிரி வந்துட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் த்ரீ இயர் இதை பற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம பழைய எஸ்திரி கால்குலேட்டர் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுது ரிசர்வேஷன் டைப் வந்துட்டு. அது கீழே நீங்கள் வந்துட்டு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ஷாட் ஃப்ரீக்வன்சி, ஓ ஸ்னாப்ஷாட்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம இபிஎஸ் வாலிங் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அதில் பழசில். இப்போ அட்வான்ஸ் போனோம்னா எவ்வளோ ஸ்னாப்ஷாட் நம்ம எடுப்போம், டெய்லி வந்து 2 எடுப்போமா 1 எடுப்போமா அவன் வீக்லி மந்த்லி இந்த மாதிரி ஸ்னாப்ஷாட் கொடுத்தோம்னா அந்த ஸ்னாப்ஷாட் காஸ்ட்டும் உங்களுக்கு வந்து சேர்த்து வர மாதிரி இருக்குது. அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்குறாங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்னர் ரீஜன் அது அவுட் பவுண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் எல்லாமே முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்துட்டு எஸ்டிமேட் கொடுக்குது. ஓகேங்களா, அப்போ அட்வான்ஸ் போனோம்னா நமக்கு வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஸ்னாப்ஷாட் இந்த மாதிரி அடிஷனல் டீட்டெயில் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றியான சம் இன்ஃபர்மேஷன்லாம் கீழே உங்களுக்கு நீங்கள் படிச்சு போய் தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு இந்த மாதிரியான ஒர்க்லோடு டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி அட்வான்ஸ் ஆர் குயிக் எஸ்டிமேட்டில் நம்ம வந்துட்டு நியூ ப்ரைசிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. பழைய ப்ரைசிங் டைப்ன்றது இந்த மாதிரி, புதுசாக இருக்க ப்ரைசிங் ஆப்ரேட்டரில் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சர்வீஸ் வேணும் அதை சூஸ் பண்ணி நீங்கள் டெடிக்கேட்டடாக அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எஸ்டிமேட் பண்ணி எக்ஸல் சிஎஸ்பி ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எஸ்டிமேஷன் வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் சரிங்களா. ஓகே ஓகே, நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய நியூ ப்ரைசிங் ஆப்ரேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்த்துருக்கிறோம். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஒரு ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் ஒரு டெக்னாலஜி வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.